என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஆரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. புனிதமான கங்கை நதி தீர்த்தத்துல எப்பொழுதும் மிதந்து வரும் பிணச்சடலங்கள், சிவனோட பெயரை சொல்லி அதிர்ந்து கொண்டிருக்கும் சுடுகாட்டு மேடைகள், புண்ணியமும் புதிர்களும் பல நம்ப முடியாத அமானுஷ்யங்களும் நிறைந்த இடம்தான் மகா மயானமான காசி. சர்வேஸ்வரனான சிவபெருமானை தீராத காதல் கொண்டு பூலோகத்தில் ஆட்சி புரியும் தலம் காசி. இந்த காசிக்கு எப்படி சிவபெருமான் வந்தாரு, ஏன் காசியில் மட்டும் சிவனோட ஆதிக்கம் அதிகமாயிருக்கு, சிவனுக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம், காசி உருவான வரலாற்றையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். காசி பற்றிய பல ரகசியங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமான் முதன் முதலாக காசிக்கு எப்படி வந்தார்னு பார்க்கலாம். விஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தால அக்னி தீயில் உயிர் விட்ட சதியோட உடல் பாகங்களை பல துண்டுகளா வெட்டிடுவாரு. சிவபெருமான் எல்லா உடல் பாகங்களையும் ஒன்னா இணைச்சி மகா மயானமான காசிக்கு எடுத்துட்டு வந்து அக்னியில எரிக்க போவாரு. அதுக்கு முன்னாடி இறந்து போன தன் மனைவி சதியோட காதல தாரக மந்திரத்தை உபதேசம் செய்கிறாரு. அப்போ சதியோட காதல இருந்த குண்டலங்களை காணும், எங்கேயோ விழுந்துடுது. விஷ்ணு அவரோட சக்கராயுதத்தால ஒரு தீர்த்த கிணற உருவாக்கி தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு வேண்டி சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாரு. சிவன் சதியோட குண்டலங்களை தேடி விஷ்ணு கிட்ட கேட்ட போது அவர் பக்கத்துல இருந்த கிணற காட்டுறாரு. சிவபெருமான் அந்த கிணற்றை எட்டி பார்த்த போது சிவனோட குண்டலமும் கிணற்றுக்குள்ள விழுந்துடுது. காசியில் விஷ்ணு பூஜை செஞ்ச தீர்த்த கிணறில் விழுந்த சிவனோட குண்டலமும் சதியோட குண்டலமும் சேர்ந்து சிவசக்தியின் வடிவா சுயம்புவா ஒரு சிவலிங்கம் தோன்றியிருக்கு. சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட சதியோட உடல் பாகங்களை சிவபெருமான் ஒன்னா சேர்த்து காசியில் தான் எரிச்சிருக்காரு. விஷ்ணு தீர்த்த கிணறிலிருந்து உருவான சிவலிங்கத்தை எடுத்து காசியில் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருக்காரு. திருமால் முன்னாடி விஸ்வரூபம் கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு சொன்னதும், நான் இங்க பிரதிஷ்டை செஞ்ச இந்த சிவலிங்கத்துக்கு உயிர் கொடுத்து இந்த லிங்கத்தை தரிசனம் செய்யறவங்களுக்கு நீங்க அருள் புரியணும், அதோட அவங்களுக்கு நீங்க முக்தி அளிக்கணும்னு விஷ்ணு சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்க தலையில இருக்க புனிதமான கங்கை நதிய பூமியில வில செஞ்சு ஜீவராசிகளோட பாவத்தை போக்கணும்னு கேட்டிருக்காரு. திருமாலுக்கு விஸ்வரூபம் கொடுத்து காட்சி அளிச்சதால காசியில் இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாதருங்கிற பெயர் வந்திருக்கு. அதோட பகிரதன்கிற மன்னன் சிவனை நோக்கி ஒற்றை காலில் தவமிருந்து கங்கை நதிய பூமியில வில வச்சிருக்காரு. சிவனும் திருமாலுக்கு வரம் கொடுத்த மாதிரியே காசியில் விஸ்வநாதரா அருள் புரிஞ்சு வந்திருக்காரு. சிவன் பார்வதியை திருமணம் செஞ்ச பிறகு காசிக்கு வந்தத இரண்டு விதமான கதைகளா சொல்றாங்க. சிவன் பார்வதி திருமணத்திற்கு பிறகு பார்வதியோட தாயார் சிவனை தரக்குறைவா பேசியிருக்காங்க. இவர் மயான பொடி கபாலங்களை பயன்படுத்தி வீட்டோட தூய்மையை கெடுக்கிறாரு, பூதகணங்களை வீட்டுல சேர்க்கிறாரு, இப்படி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லைன்னு பேசுறாங்க. இதனால கோபப்பட்ட பார்வதி பரமசிவன் கிட்ட போய் இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்ன நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கேக்குறாங்க. கைலாயத்துல குளிர் அதிகமா இருந்ததால அழகு மிகுந்த தெய்வீக தன்மை நிறைந்த காசி நாட்டை சிவன் தேர்வு செய்யறாரு. சிவன் வடிவமைக்க பிரம்மாவும் விஸ்வகர்மாவும் காசி நகரத்தை உருவாக்குனதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிவனும் பார்வதியும் கிட்டத்தட்ட 3 யுகங்கள் காசியில வாழ்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில புராணங்களில் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் சிவபெருமான் காசிக்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. துறவியாய் வாழ்ந்த சிவபெருமான சதியோட மறுபிறவியா பிறந்த பார்வதி தீராத காதல் கொண்டு அவரையே கணவரா அடைகிறாங்க. பிரம்மதேவர் பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. பிராமணனான பிரம்மாவுக்கு சிவன் 4 தலைகளுக்கும் 4 திசையில் தட்சணை கொடுக்கிறாரு. ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் என்னோட 5வது தலைக்கும் தட்சணை வேணும்னு கேட்டதால பிரம்மாவோட ஆணவத்தை அடக்க சிவன் அவரோட 5வது தலைய தனியா வெட்டி எடுத்துடுவாரு. அதனால சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அவரோட மண்டை ஓடு சிவனோட கைகளிலேயே நிரந்தரமா தங்கிடுது. அந்த பிரம்ம கபாலம் சிவனோட கைகள்ல இருக்கதால சிவன் ஒரு பிக்சாடனா மாறி பிச்சை எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாரு. சிவன் பிச்சை எடுக்கும் பொருட்களை எல்லாம் சிவன் கையில இருந்த பிரம்ம கபாலத்துல உயிர் வாழ்ந்த ஒரு புழுவே சாப்பிட்டுமா. எவ்வளவு பிச்சை எடுத்தும் உணவில்லாத காரணத்தால சிவன் பசியால தவிச்சிருக்காரு. இந்த பிரச்சனையை எந்த கடவுளாலையும் தீர்த்து வைக்க முடியலையாம். அதனால பார்வதி தேவியே அன்னபூரணியா அவதாரம் எடுத்து
காசி நகரத்துல பசியால் வாடும் மக்களுக்கு உணவளிச்சு வந்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் அவர் கையில இருந்த திருவோட எடுத்துட்டு போய் அன்னபூரணி கிட்ட பிச்சை எடுக்கிறாரு. அப்போ சில அன்னம் கீழே சிந்திடுமா, அந்த அன்னத்தை பிரம்ம கபாலத்துல இருந்த புழு சாப்பிட நினைச்சு கீழே விழுந்திருக்கு. அன்னபூரணி அன்னமிட்ட பிறகு சிவனோட சாபம் நீங்கி பிரம்மாவோட மண்டையோடு கீழே விழுந்துடுது. பிரம்மகத்தி தோஷமும் நீங்க பெற்றிருக்காரு சிவபெருமான். சிவன் பார்வதி கிட்ட பிக்ஷாடனா போயி பிச்சை எடுத்ததுக்கு இன்னொரு கதையும் கூறப்படுது. ஒரு முறை சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த வாக்குவாதத்துல சிவன் இந்த உலகமே மாயையால் நிறைந்ததுன்னு சொல்லிருக்காரு. பார்வதி அதெல்லாம் இல்ல, இந்த உலகம் பொருளால் நிறைந்ததுன்னு சொல்லிருக்காங்க. சிவனுக்கு பாடம் புகட்டி இந்த உலக உயிர்கள் வாழ உணவு எனும் பொருள் சக்தியும் அவசியம்னு பார்வதி உணர்த்தி இருக்காங்க. சிவன் விஸ்வநாதராகவும் பார்வதி அன்னபூரணியாகவும் விஷாலாட்சியாகவும் காசியில அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க. சிவனும் சக்தியும் காசியில வாழ்றதால பூலோக ஜீவராசிகளுக்கு முக்தி கிடைச்சி காசி மாநகரம் சொர்க்கம் போல மாறியிருக்கு. இந்த நேரத்துல பிரம்மதேவர்கிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்த ஒரு முனிவருக்கு காசியோட அரச பதவிய பிரம்மதேவர் கொடுக்கிறாரு. அவர் தான் திவோதாசன். காசிக்கு அரசனா திவோதாசன் முடிசூடுறதுக்கு முன்னாடி சில நிபந்தனைகளை விதிக்கிறாரு. அந்த நிபந்தனைகள் சிவபெருமானுக்கே எதிரா திரும்பும்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் அரசனாகணும்னா சிவன் இந்த இடத்த விட்டு போகணும். அவர் இங்கே இருந்தா என்ன யாரும் அரசனா மதிக்க மாட்டாங்க. அவரை சுத்தியேதான் கூட்டம் கூடும்னு திவோதாசன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் அதிர்ச்சியாகி போறாங்க. சிவன் காசியில வசிக்கிறதாலதான் ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்குது. இந்த விஷயத்த புரிஞ்சுக்காத திவோதாசன் சிவனையே வெளியேற சொல்றாரேன்னு கவலையோட இருக்காங்க. பிரம்மதேவர் வரம் கொடுத்துட்டாரு. அதனால காசி நகரத்தை விட்டு நம்ம போயிடலாம்னு முடிவெடுத்து சிவனும் பார்வதியும் காசியை விட்டு புறப்பட்டு மந்தார மலைக்கு போறாங்க. ஆனா சிவனுக்கு அங்க வாழ பிடிக்காம மறுபடியும் காசிக்கே திரும்ப போகணுங்கிற ஆசை வருது. காசி மேல தீராத காதல் கொண்ட சிவன் காசிக்குள்ள வர திவோதாசன் கிட்ட அனுமதி கேட்டு நிறைய பேரை தூது அனுப்புறாரு. தூது போனவங்களும் காசி நகரத்தோட வசீகரத்தில் மயங்கி அங்கேயே தங்கிடுறாங்க. அப்படி யாரெல்லாம் காசிக்கு போனாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம். 64 தேவலோக பெண்களை திவோதாசன் கிட்ட தூது அனுப்புறாரு சிவபெருமான். தூது போன தேவலோக பெண்கள் திவோதாசனை சந்திக்காம காசியோட அழகில் மயங்கி வந்த வேலைய மறந்துட்டு காசியிலேயே தங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு சூரிய தேவனை தூது அனுப்புறாரு. அவரும் காசிக்கு வராரு. ஆனா சிவனோட திட்டத்தை விட காசி மேல கொண்டு காதலால காசியிலேயே சூரியனும் வாசம் செஞ்சிடுறாரு. அடுத்து பிரம்மதேவரையே சிவன் அனுப்பி வைக்கிறாரு. பிரம்மாவுக்கும் காசி பிடிச்சு போனதால அவரும் அங்கேயே தங்கிடுறாரு. இனிமே தேவர்கள் யாரையும் நம்ப கூடாதுன்னு சிவன் அவரோட நம்பிக்கைக்குரிய மூத்த மகனான நெகும்பன் விநாயகரை காசிக்கு அனுப்பி வைக்கிறாரு. மகனே விநாயகா, திவோதாசன் கிட்ட எவ்வளவோ பேரை தூது அனுப்பிட்டேன். அவங்க போன வேலைய மறந்துட்டு காசியிலேயே வாசம் செஞ்சுட்டாங்க. திவோதாசன் யாரோட தூதையும் மதிக்கல. காசிக்கு அவனே அரசனா இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் இருக்க வரைக்கும் என்னால காசிக்குள்ள நுழைய முடியல. நீதான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சிவபெருமான் விநாயகர் கிட்ட கேக்குறாரு. விநாயகரும் தந்தைக்கு உதவி செய்யறதுக்காக வாரணாசிக்கு வந்த நிகும்பன் விநாயகர் ஒரு துறவியோட கனவுல வந்து காசியில் எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு சொல்றாரு. திவோதாசன் அந்த கோயிலோட பொறுப்பை ஏத்துக்கிறாரு. திவோதாசனுக்கு குழந்தை இல்லாததால அவரோட மனைவி நிகும்பனை நோக்கி பலவிதமான பூஜைகளும் தவங்களும் செஞ்சு வராங்க. ஆனா திவோதாசனோட மனைவிக்கு மட்டும் குழந்தை வரமே கொடுக்கல. குடிமக்கள் எல்லாருக்கும் பலவிதமான நன்மைகளையும் வரங்களையும் கொடுக்கறாரு நிகும்பன். எனக்கும் ஏன் மனைவிக்கு மட்டும் ஏன் குழந்தை வரம் கொடுக்கலன்னு கோபப்பட்டு நிகும்பனோட கோவிலை இடிச்சுட்றான் திவோதாசன். திவோதாசனை எப்படியாச்சும் நிகும்பன் மேல கோபப்பட வைக்கணும். அப்போ நிகும்பன் சாபம் கொடுக்கணும். இதுதான் சிவபெருமானும் விநாயகரும் போட்ட திட்டம். இதனால கோபப்பட்ட நிகும்பனும் பதிலுக்கு என்னோட ஆலயம் இடிக்கப்பட்ட மாதிரியே உன்னோட இந்த காசி நகரம் அழிக்கப்பட்டு நரகமாய் மாறும், குடிமக்கள் அற்ற நாடா இந்த காசி நாசமாகட்டும்னு நிகும்பன் சாபம் கொடுக்கிறாரு. சிவன் காசியை விட்டு போனதால இறந்து போன பூலோகவாசிகள் முக்தி கிடைக்காம காசியிலேயே ஆவியா சுற்றி திரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆவிகள் வாழும் இடத்துல மனிதர்களால எப்படி வாழ முடியும்? அவங்க எல்லாரும் திவோதாசனோட ஆட்சியில பசி பட்னியால அவதிப்பட்டு காசியை விட்டு வெளியேறி இருக்காங்க. சொர்க்கமா இருந்த காசி நரகமா காட்சி அளிக்குது. சிவனும் விநாயகரும் பிளான் போட்ட மாதிரியே மக்கள் காசியை விட்டு வெளியேறாங்க. எல்லாம் மாயைன்னு சொல்ற சிவனுக்கு ஏன் காசி மேல இவ்வளவு மோகம்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு காசி மேல மோகம்லாம் இல்லைங்க.
காசியில் அலையும் ஆன்மாக்களுக்கு முக்தி அளிக்கிறதுதான் சிவனோட மிகப்பெரிய பொறுப்பு. அதை செய்ய விடாம திவோதாச மன்னன் தடுக்கிறதாலதான் சிவன் காசிக்காக ரொம்ப பாடுபடுவாரு. எவ்வளவோ செஞ்சும் காசி மன்னன் திவோதாசன் சிவனை காசிக்குள்ள அனுமதிக்காததால இறந்து போன ஆன்மாக்கள் முக்தி கிடைக்காம காசியில அலைஞ்சு திரிஞ்சு திவோதாசனுக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிவனும் ஒரு கட்டத்துல காசி வேணாம்ங்கிற முடிவுக்கு வந்து வெறுத்து போயிடுறாரு. திவோதாசனும் ஒரு நாள் இறந்து போயிடுறாரு. திவோதாசன் இறந்து ஆவியா மாறின பிறகுதான் தான் செஞ்சதை எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு. சிவன் இல்லாம எல்லாரும் முக்தி கிடைக்காம அலையிறாங்களேன்னு அவரோட தப்ப உணர்றாரு. அதுக்கு பிறகு விநாயகர் அகத்திய முனிவரோட உதவியால அன்னபூரணியான பார்வதி தேவி கிட்ட திவோதாசன் மன்றாடி சிவபெருமானோட கோபத்தை குறைச்சி மறுபடியும் சிவபெருமான காசிக்கு வரவழைக்கிறாங்க. சிவன் காசிக்குள்ள வந்த பிறகுதான் இறந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்குது. சிவன் காசிக்கு எப்படி வந்தாரு, காசியில் சிவன் ஆட்சி புரிய என்ன காரணம்னு இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் காசி பற்றி நீங்க என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோவோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் இதோ உங்களுக்காக. அடுத்த வீடியோல காசியில் நடக்கும் பல அமானுஷ்யங்களையும் மர்ம ரகசியங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பள்ளி கத்தாதான் காசியில, கருடன் வட்டமிட மாட்டாரா, நாய்கள் குறைக்காதான், ஏன் இப்படி காசியில மட்டும் நடந்துட்டு இருக்கு, எதனாலன்னு அடுத்த வீடியோல விவரமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.